சென்னை எழும்பூர், நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை எழும்பூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1:50 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். மதுரையில் இருந்து அதிகாலை 5:15 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் பகல் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும் என அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் தான் திறந்து வைத்த 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு மன்னிப்பு கேட்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சிவாஜி என்பது வெறும் பெயர் அல்ல, அவர் நமக்கு தெய்வம் என்றும் கருத்து. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் மற்றும் தடகளத்தில் ஒரே நாளில் 4 பதக்கங்கள் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லேகாரா தங்கப்பதக்கமும், இந்திய வீரர் மணிஷ் நர்வால் வெள்ளி பதக்கமும் வென்று அபாரம். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவிற்கு முதல் தங்கத்தை வென்று தந்துள்ள அவனி லேகாரா வரலாறு படைத்துள்ளதாகவும் பாராட்டு. உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம். சென்னை, கோவை, மதுரையில் நிறுவனங்கள் அமையும் வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தல். எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என அமைச்சர் பொன்முடி கருத்து. இருமொழி கொள்கை என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக பேட்டி. ஆங்கிலம் இருக்கிறது, அதேபோல் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறவர் நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கிறது, ஆக இந்த இருமொழி கொள்கையே போதும் என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு விளக்கி சொன்னார். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இல்லை. திருச்சி என்ஐடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக வரும் தகவல் கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைப்போரை தண்டிக்கும் நிர்பயா சட்டத்தை தமிழ்நாட்டில் கையில் எடுக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருக்கிறதா என்றும் கேள்வி. விடுதி மாணவியிடம் தற்காலிக ஒப்பந்த பணியாளர் அத்துமீறிய சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தது திருச்சி என்ஐடி நிர்வாகம். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிக்கை. சிபிஐ வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. 4 வாரங்களுக்கு சென்னை சிபிஐ அலுவலகத்தில் தினசரி காலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சீரடி சாய்பாபா கோவிலில் சுவாமி தரிசனம். அடுத்த மாதம் தி கோட் திரைப்படம் மற்றும் தாவேகாவின் முதல் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் தனி விமானத்தில் சீரடி சென்று திரும்பினார். மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் செப்டம்பர் 21 கூடுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு. கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திர மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ஏர் இந்தியாவுடன் நவம்பர் 12 இணைகிறது விஸ்தாரா விமான சேவை நிறுவனம். நவம்பர் 12 முதல் பயணிப்போருக்கு வரும் 3 டிக்கெட் முன்பதிவு நிறுத்தம். கேரள திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து விலகினார் திரைப்பட இயக்குநர் ஆசிக் அபு.
பெண்களிடம் தவறாக நடந்தவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு இயக்குநர்கள் சங்கம் வலியுறுத்தியிருந்த நிலையில் திடீர் அறிவிப்பு. முகேஷ் மீதான பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானது என்பதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்று வழக்கறிஞர் ஜியோபால் தகவல். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் விளக்கு. கரும்புச்சாரை பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு நீக்கியதன் எதிரொலி. ரேடிகோ கைதான், குளோபஸ் பிரிட்டஸ் உள்ளிட்ட ஆல்கஹால் தயாரிப்பு நிறுவன பங்குகளில் விலை 8 முதல் 20% வரை உயர்வு.